இன்பமேல் அழுகும் திருவருட்கருணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவதாரணி குணசேகரன். கோவை சிறவையாதீனம் கௌமார விடாலய பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று 2 அக்டோபர் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாள், இந்தியாவின் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் பிறந்த நாள், கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராசர் அவர்களின் நினைவு நாள், புகழ்பெற்ற ஓவியர் ராஜா ரவிவர்மா அவர்களின் நினைவு நாள் என்று பல நிகழ்வுகளை அனைவரும் அறிந்திருப்போம். இன்று அருட்செல்வர் நா மகாலிங்கம் ஐயா அவர்களின் நினைவு நாள். சிறவையாதீனம் குருமகாசன் நிதானங்கள் அழைத்து அருட்செல்வரை பற்றி இன்று ஒரு பதிவை வெளியிட அருளானை வழங்கினார்கள். அவ்வண்ணமே இன்று அருட்செல்வரின் அருந்தமிழ் பணிகளை பற்றி சற்று விரிவாக சிந்திக்க இருக்கின்றோம். அருட்செல்வர் நா மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கு அவருடைய தந்தையார் அளித்த உன்னத சொத்து வள்ளர் குருமானை அறிமுகப்படுத்தியதும் மகாத்மா காந்தியை அடையாளம் காட்டியதுமாகும். அருட்செல்வர் ஐயா அவர்களின் வியக்க வைக்கும் அனைத்து சாதனைகளுக்கும் பின்னணியில் இருப்பவர்கள் இந்த இருவரும் மகான்களே. ஐயா அவர்களின் செய்கையை நாட்டுப்பணி, சமூகப்பணி, கல்விப்பணி, தொழிற்பணி, தமிழ்ப்பணி, சன்மார்க்கப்பணி, சான்றோர் பணி, இசைப்பணி என பல்வேறு வகைகளில் வரிசைப்படுத்தலாம். அவற்றுள் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஐயா ஆற்றிய தொண்டு மகத்தானதும் தமிழகம் மறக்க இயலாததுமாகும். தொடக்க கல்வி தாய்மொழியில் இருக்க வேண்டும். பல மொழிகள் கற்றுக்கொள்ள விரும்பினாலும் தமிழ் வழி கல்வியின் சிறப்பு, தொழிற்கல்வியின் அவசியம், மாணவர்களே ஆசிரியர்களுக்கு தமது உழைப்பின் மூலம் ஊதியம் அளிக்க வேண்டும் என்பன போன்றவற்றை வலியுறுத்தி அதனை தன்னால் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் அமல்படுத்திய வெற்றியாளர் அருட்செல்வர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார்கள். அவர் எழுதியுள்ள அத்தனை கட்டுரைகளும் சிந்தனையை தூண்டிவிடக்கூடியதும் மனிதவள மேம்பாட்டுக்கு உதவக்கூடியதுமாகும். அண்ணம், அகரம், வானதி, மணிவாசகர், வர்த்தமானன், சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் போன்ற தமிழ்நாட்டு பதிப்பகங்கள் பல அவர் எழுதிய நூல்களை வெளியிட்டுள்ளன. இதே போல எண்ணற்ற நூல்களை பதிப்பித்தும் உள்ளார். பழந்தமிழ் அறிஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு பெரும் நிதியுதவி அளித்து பல சிறந்த உரை நூல்களையும் படைப்புகளையும் உருவாக்கியுள்ளார். தமிழின் தலையாய நூல் திருக்குறள் நமது சமய நல்லிணக்கத்திற்கும் பாரதத்தின் மதச்சார்பற்ற கொள்கையின் மாண்பினை வெளிப்படுத்துவதற்கும் ஏற்ற நூல் திருக்குறள். பிற மாநிலங்களில் இருப்பவர்களும் திருக்குறளின் அருமையை உணர்ந்து கொள்ள அருட்செல்வர் இந்தியில் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட விரும்பினார். இந்தி பேராசிரியர் திரு வெங்கட கிருஷ்ணனை கொண்டு இந்தியில் அற்புதமாக செய்யுள் வடிவில் திருக்குறள் வெளியிடப்பட்டது. தமது சக்தி நிதி நிறுவனத்தின் மூலம் சுமார் 10,000 பிரதிகள் அச்சிட்டு மும்பை, டெல்லி, கொல்கத்தா உட்பட வட மாநிலங்களில் உள்ள கல்லூரிகள், நூலகங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைத்தார். மேலும் சிறவையாதீனம் கௌமார விடாலயத்தை தோற்றுவித்தருளிய ஆதி குரு முதல்வரின் திருப்பெயரால் அமைக்கப்பெற்ற ராமானந்த அடிகளார் அறக்கட்டளையின் வாயிலாக டெல்லி பேராசிரியர் முனைவர் ஆர் கே சேத் அவர்களை கொண்டு மீண்டும் திருக்குறளை புதிதாக உரையுடன் இந்தியில் எழுத வைத்து இதை மத்திய பிரதேச ஆளுநரை கொண்டு தலைநகர் போபாலில் உள்ள ஆளுநர் மாளிகையில் வெளியிட்டார். இவ்வறக்கட்டளையின் தொடக்க கால தலைவர் நமது சிறவையாதீனத்தின் 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் தவ திரு கஜபூசை சுந்தர சுவாமிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து சிறப்பு அம்சங்களையும் கொண்ட திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க ஆங்கில புலவையும் தமிழ் புலவையும் சிறப்பாக கொண்ட முன்னாள் காவல்துறை அதிகாரி பேராசிரியர் முனைவர் சூமி தயாசு அவர்களை ஏற்பாடு செய்தார். அவர் பணி ஓய்வு பெற்ற பின்னர் அருட்செல்வரின் ஆலோசகராக ஐயாவின் அலுவலகத்திலே பணியாற்றி வந்தார். கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் கடின உழைப்பிற்கு பின் 2000 சூமி தயாசு அவர்களால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட திருக்குறள் வெளியிடப்பட்டது. இது ஆங்கில மொழிபெயர்ப்புடன் தமிழில் உள்ள திருக்குறளை ஆங்கிலத்திலே படிக்கும் வண்ணம் இலக்கிய இதிகாச நன்னூல்களிலிருந்து மேற்கோள்கள் காட்டப்பட்டு எழுதப்பட்டதால் சிறந்த ஒப்பீட்டு நூலாக உருவானது. இத்திருக்குறள் மொழிபெயர்ப்பு 40,000 பிரதிகளுக்கு மேல் அச்சிடப்பட்டு உலகம் முழுவதும் விநியோகிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள், கல்லூரிகளுக்கு இலவசமாக அனுப்பப்பட்டதோடு இந்தியாவில் உள்ள அனைத்து நூலகங்களிலும், குறிப்பாக தனியார் கல்லூரி நூலகங்களில் இந்த ஆங்கில திருக்குறள் மொழிபெயர்ப்பு நூல் இடம்பெற்றுள்ளது. மிகச்சிறந்த நினைவு பரிசாக அனைவருக்கும் கொடுப்பதற்கு ஏற்ற நூலாக இந்த நூல் இன்றும் விளங்குகிறது. கிட்டத்தட்ட தனது அறக்கட்டளையின் வாயிலாக சுமார் ₹50,00,000+ செலவிட்டு இத்திருக்குறள் நூலை அருட்செல்வர் வெளியிட்டுள்ளார்கள்.
திருக்குறளை போலவே திருமந்திரமும் பெரிய புராணமும் அருட்செல்வரையா அவர்களால் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. ராமகிருஷ்ண மடத்திற்கு கிட்டத்தட்ட ₹10,00,000 அன்றே நன்கொடையாக அளித்து பொருளாதார நிபுணர் முனைவர் பி நடராஜன் அவர்களை கொண்டு திருமந்திரத்திற்கும் திரு வன்மீகநாதனை கொண்டு ஆங்கிலத்தில் பெரிய புராணத்திற்கும் உரை எழுத செய்து அவற்றை வெளியிட்டார். திருவருட்பா இல்லந்தோறும் அலங்கரிக்க வேண்டும் என்று அருட்செல்வர் விரும்பினார். நவத்திரு ஊரணடிகள் திருவருட்பா ஆய்வு பதிப்பை 5 திருமுறைகளை ஒன்றாகவும் 6ஆம் திருமுறையை ஒன்றாகவும் உரைநடை பகுதியை ஒன்றாகவும் 3 பாகங்களாக வெளியிட்டிருந்தார். தமது சக்தி சர்க்கரை ஆலையில் 1 கோடி டன் கரும்பு பிழிந்ததன் நினைவாக இம்மூன்று பகுதிகளையும் 10,000 பிரதிகள் அச்சிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் இலவசமாக அனுப்பி வைத்தார். திருவருட்பாவிற்கு சிறந்த உரை இல்லை என்ற எண்ணத்தில் சைவ சித்தாந்த பேரறிஞர் உரைவேந்தர் அவ்வை துரைசாமி அவர்களை தனது பொள்ளாச்சி இல்லத்தில் 7 ஆண்டுகள் தங்க வைத்து அவருக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து அவருக்கு ஒத்துழைக்க தமது NGM கல்லூரி பேராசிரியர் முனைவர் அமுதன் அவர்களையும் அமர்த்தி அருட்பாவிற்கு உரை எழுத வைத்தார். ஏறத்தாழ 7 ஆண்டு காலம் பிடித்த இப்பணிக்கு ₹7,00,000 அன்றைய நிலையில் செலவாயிற்று. இச்சிறந்த உரையை புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தின் மூலம் வெளிக்கொணர்ந்தால் அது உலகெங்கும் பரவும் என்ற எண்ணத்தில் அவ்வுரை நூலை செட்டி நாட்டரசருடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பதிப்பித்து வெளியிட்டார். அரசு அதற்கு ₹5,00,000 மானியம் வழங்கிற்று. நூல் பிரதிகள் அனைத்தும் விநியோகமாகிவிட்டதால் திரும்பவும் பதிப்பு உரிமையை பெற்று தனது சுத்த சன்மார்க்க நிலையத்தின் பொருளுதவியுடன் சென்னை வர்த்தமானன் பதிப்பகத்தின் மூலம் வெளிக்கொணர்ந்தார் அருட்செல்வர். இன்று இவ்வுரை பல பதிப்புகளை எட்டியுள்ளது. மீண்டும் திருவருட்பாவிற்கு வர்த்தமானன் பதிப்பகத்தின் மூலம் ஐயா அவர்கள் ₹5,00,000 நன்கொடை அளித்து பேராசிரியர் மாணிக்கம் அவர்களின் உரையுடன் வேறு பதிப்பையும் வெளியிடச் செய்தார். வள்ளல் பெருமான் மீது அளவற்ற பற்று கொண்ட பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரம அன்பர் TR துளசிராம் மூலம் அருட்பெருஞ்சோதியும் இரவா உடலும், அதாவது அருட்பெருஞ்சோதி அண்ட் டெத்லெஸ் பாடி என்ற ஆங்கில நூலை எழுதச் செய்து சென்னை பல்கலைக்கழகத்தின் மூலம் வெளியிட ஏற்பாடு செய்தார். இந்த நூலை உலகில் உள்ள புகழ்மிக்க பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி உலகம் முழுவதும் வள்ளலாரை பற்றியும் சன்மார்க்கத்தை பற்றியும் அறிய வைத்தார். மத்திய அரசில் உயர் அதிகாரியாக பணியாற்றிய திரு வன்மீகநாதன் அவர்கள் மூலம் ஆங்கில நூலையும் அதன் தமிழாக்கத்தை ஓம் சக்தி ஆசிரியராக முன்பு பணியாற்றிய திரு பகீரதன், தொல்காப்பிய ஆராய்ச்சியாளர் திரு ராமலிங்கம் ஆகிய இருவரையும் கொண்டு உருவாக்கி வெளியிட்டார். திருவருட்பாவில் ஆய்வு செய்வதற்கு வாய்ப்பாக புலவர் மணியம் அவர்களை கொண்டு ராமலிங்க களஞ்சியம் என்ற திருவருட்பா சிறப்பகராதியை தனது சிறவையாதீனம் ராமானந்த அடிகளார் அறக்கட்டளை மூலம் வெளியிட்டார். அகவலுக்கு எளிய ஆழ்ந்த உரை வேண்டும் என்று திண்டுக்கல் சரவணானந்தா சுவாமிகளிடம் அருட்செல்வர் ஐயா அவர்கள் கேட்டு கொண்டதற்கிணங்க சுவாமிகள் அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு உரை எழுதினார். இன்று வரை அகவலுக்கு எழுதப்பட்ட மிகச் சிறந்த உரைகளில் ஒன்றாக அது கருதப்படுகிறது. ஐயா அவர்கள் 2 தொகுதிகளாக அதை வெளியிட்டு சன்மார்க்க உலகிற்கு பெருமை சேர்த்தார். அவ்வாறே திருமதி பிரமிளா குருமூர்த்தி, டாக்டர் திருப்பாங்குரம் சண்முகசுந்தரம், திரு மா கோடிலிங்கம் ஆகியோரை கொண்டு அகவலை பாட வைத்து இசையுடன் கூடிய ஒலிநாடாவாக வெளியிட்டார். சன்மார்க்க உலகில் அகவலுக்கு என வெளிவந்த சிறந்த ஒளிநாடாவாக அது விளங்குகிறது. அருட்செல்வர் செய்த பல்வேறு பதிப்புகளுள் மிகவும் பெருமை வாய்ந்த ஒன்று திரு அருட்பா திரு அமுத திரட்டு ஆகும். 6 திருமுறைகளிலும் உள்ள 6,000 பாடல்களில் இருந்து கீதாபோதகர் திரு கிரிதாரி பிரசாத் அவர்களை கொண்டு நேர்த்தியான 600 பாடல்களை தொகுத்து இதனை உருவாக்கினார். தன்னை காண வரும் அன்பர்களுக்கு பரிசாக அருட்செல்வர் அளிக்கும் நூல்களுள் இதுவும் ஒன்றாகும். உலக சன்மார்க்க மாநாடு கோவை குமரகுரு பொறியியல் கல்லூரியில் நடந்த பொழுது உலகெங்கும் இருந்து வந்து பங்கு பெற்ற 5,000 சன்மார்க்க அன்பர்களுக்கு இந்த திருமுத திரட்டு என்ற தொகுப்பு இலவசமாக தரப்பட்டது. தனது 80வது வயது பூர்த்தி அடைந்தது நினைவாக 10,000 பிரதிகள் தனியே அச்சிடப்பட்டு இலவசமாக இந்நூல் அளிக்கப்பட்டது. இசையுலகில் என்றென்றும் போற்றப்படும் பஞ்சவரபு நூலின் ஏட்டுச்சுவடி திரு தெய்வசிகாமணி கவுண்டர் அவர்களிடம் இருந்தது. நீதியரசர் திரு செங்கோட்டுவேலன் மூலம் இதனை அறிந்த அருட்செல்வர் ஐயா அவர்கள் அதை வெளியிட திட்டமிட்டார். குடந்தை பன்னாராய்ச்சி வித்தகர் திரு சுந்தரேசனார் அவர்களின் உதவியோடு அருட்செல்வர் அவர்களின் நிதி உதவியால் பஞ்சமரபு நூல்
சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தினரால் பதிப்பிக்கப்பட்டது. புகழ்பெற்ற புராண ஓவியர் திரு ராஜம் அவர்கள் பெரிய புராண ஓவியங்களை வரைந்து வைத்திருப்பதை அறிந்து அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அவரிடமிருந்து ஓவியங்களை பெற்று பெரிய புராணத்திற்கு ஆதார சூர்தியாக விளங்கி வந்த பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் அவர்களை கொண்டு விளக்க உரை எழுத வைத்து அதனை வர்த்தமானன் பதிப்பகத்தின் மூலம் இருமுறை வெளியிட்டார். பெரிய புராணத்தின் அழகிய ஓவியங்களை தாங்கி வெளிவந்த சித்திர பெரிய புராணம் என்ற நூல் குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர் வரை விரும்பி படிக்கும் நூல்களில் ஒன்றாகும். தமிழ் இலக்கிய துறைக்கு சிறந்த பணி செய்த யாழ்ப்பாண தமிழர் திரு சிவபாத சுந்தரம் மூலம் 63 நாயன்மார்களின் வரலாற்றை அந்த இடங்களுக்கே சென்று கண்டு எழுத வைத்தார். சேக்கிழார் அடிச்சுவட்டில் என்ற பெயரில் அந்நூல் வானதி பதிப்பகத்தின் மூலம் வெளியிடப்பட்டது. வானதி பதிப்பகத்தாரிடமிருந்து 1000 பிரதிகளை வாங்கி தனது தொழில் நிறுவனங்களில் பணியாற்றும் அன்பர்கள் உட்பட பலருக்கும் அனுப்பி வைத்தார். தமிழகத்தின் பழமையையும் நாகரிகத்தையும் தமிழ் மொழியின் உன்னத சிறப்பையும் இன்று நம்மிடையே இருந்து வரும் உச்சங்க தமிழ் இலக்கியங்களை கொண்டு கிமுவிற்கு முற்பட்ட காலம் என்றே ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். தமிழகத்தின் பழமையில் பெரும் விருப்பம் கொண்ட அருட்செல்வர் கால வரையறையுடன் தமிழ் சங்கங்களின் வரலாறு என்ற துடிசைக்கிழார் ஆய்வு நூலை வெளியிட பதிப்புரிமையை பெற்று அனைவரும் பயன்பெறும் வகையில் எளிய முறையில் அதனை வெளியிட்டு பல தமிழ் அன்பர்களுக்கு வழங்கினார். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவிநாசிலிங்கம் ஐயா அவர்களை தலைவராக கொண்டு ஏற்படுத்தப்பட்ட அறக்கட்டளை காந்திய தமிழ் நூல்களை வெளியிட்டது. மறுபதிப்பு காணாது இருந்த காந்திய நூல்களை அருட்செல்வர் ஐயா அவரது 60வது ஆண்டு திருமண நாள் நினைவாக வெளியிட்டார். மகாத்மா காந்தியின் 17 தமிழ் நூல்களுடன் காந்தியின் முன்னோடிகள், தமிழ்நாட்டில் காந்தி, அரங்க சீனிவாசன் எழுதிய காந்தி காதை என்ற 3 நூல்களையும் சேர்த்து 20 தொகுதிகளாக வெளியிட்டார். காந்தி காதை நூலை எழுதுவதற்கு திரு அரங்க சீனிவாசன் அவர்களை தனியாக அமர்த்தி பெரும் பொருள் செலவில் கவிதை வடிவில் இந்நூலை வெளிக்கொணர்ந்தார். காந்தியின் நூல்களை முதலில் தனது சக்தி சர்க்கரை ஆலையின் மூலம் வர்த்தமானன் பதிப்பகத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நன்கொடை அளித்து வெளிக்கொணர்ந்தார். 20 தொகுதிகள் வெளியிட ரூபாய் 6000 அடக்க விலையானது. அதனை ரூபாய் 2000 கிடைக்க அருட்செல்வர் வகை செய்தார். இன்று காந்திய நூல்கள் 5 பதிப்புகளை கண்டுவிட்டது. ஒவ்வொரு பதிப்புக்கும் ரூபாய் 10 லட்சம் ஐயா அவர்கள் நன்கொடையாக அளித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. காந்தியின் செயலராக பணியாற்றிய திரு பியாரிலால் அவரது தங்கை டாக்டர் சுசிலா நாயர் அவர்களால் எழுதப்பட்ட காந்தியின் ஆங்கில வாழ்க்கை வரலாற்று நூல் 10 தொகுதிகளாக வெளியிடப்பட்டது. அருட்செல்வர் அவர்களின் நிதி உதவியுடன் டெல்லியில் வெளியிடப்பட்டு இன்று அது உலகம் முழுவதும் அனுப்பப்படுகிறது. ரூபாய் 10000 பெறுமானம் உள்ள 10 தொகுதிகளும் ரூபாய் 5000 வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திரு டெண்டுல்கர் அவர்கள் காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதி அதை விற்பனை செய்ய இயலாதிருந்த நிலையில் அருட்செல்வர் அதை கண்டறிந்து அவர்களிடம் இருக்கும் எல்லா பிரதிகளையும் விலை கொடுத்து வாங்கி தமது நிறுவன அதிகாரிகள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு இலவசமாக கொடுத்தார். திருமடங்கள் மூலம் வெளியிடப்பட்ட 11 திருமுறைகளை புலவர்களும் தமிழ் அறிஞர்களுமே படிக்க முடிந்தது. இசை பாடல்களுக்கு உரிய விளக்கமும் அவற்றில் இல்லை. இந்த நிலையை மாற்றி 11 திருமுறைகளுக்கும் வர்த்தமானன் பதிப்பகத்திற்கு ரூபாய் 6 லட்சம் நன்கொடை அளித்து உரையுடன் மலிவு விலையில் அவற்றை கிடைக்க வகை செய்தார் அருட்செல்வர். அருட்செல்வர் உதவியினால் ரூபாய் 900 பன்னர திருமுறைகளும் உரையுடன் 24 பாகங்களாக வெளிவந்து பல்லாயிரக்கணக்கான தமிழ் உணர்வாளர்களின் வரவேற்பை பெற்றது. டெல்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்த டாக்டர் ஆர்கே சேத் அவர்களால் இந்தி மொழியில் சித்திர பெரிய புராணம், சம்பந்தர் அப்பர் சுந்தரர் தேவாரங்கள், திருமந்திரம், இந்திய கோவில்கள், மகாத்மாவின் எண்ணங்களின் நடைமுறைகள் முதலிய புத்தகங்களை வெளியிடச் செய்தார். இந்த நூல்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அன்றைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த திரு கிருஷ்ணகாந்த் மற்றும் குடியரசுத் தலைவர் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்களின் மூலம் வெளியிடப்பட்டன. இந்தி நூல்களை வெளியிட்டு உரையாற்றிய டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகை வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்கது இந்த நாள் என்று புகழ்ந்தார்கள். கனடா நாட்டை சார்ந்த சித்த மார்க்கத்தில் ஈடுபாடு கொண்ட
கோவிந்த் சச்சிதானந்தா பேராசிரியர் கணபதி அவர்களின் வழிகாட்டுதலோடு திருமந்திரம் முழுவதையும் பல தமிழ் அறிஞர்கள் மற்றும் பேராசிரியர்களின் துணை கொண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சென்னையில் வெளியிட ஏற்பாடு செய்திருந்தார். இதன் பொருட்டு திரு கோவிந்த் சச்சிதானந்தா அவர்களும் பேராசிரியர் டாக்டர் கணபதி அவர்களும் இந்த வெளியீட்டு விழாவிற்கு அருட்செல்வர் அவர்களை தலைமையேற்க அழைக்க அவர்களின் இல்லம் வந்திருந்தனர். வந்தவர்களிடம் அருட்செல்வர் அவர்கள், எத்தனை பிரதிகள் வெளியிட உள்ளீர்கள் என வினவ அவர்கள் 500 பிரதிகள் என சொன்னார்கள். திருமந்திர ஆங்கில நூல் பிரதிகளின் எண்ணிக்கை சிறிய அளவில் இருந்துவிடக் கூடாது என்று 3000 பிரதிகள் அச்சிட்டு உலகம் முழுதும் அனுப்ப வர்த்தமானன் பதிப்பகத்தை ஏற்பாடு செய்தார். அதன் கூடுதல் செலவை அருட்செல்வரே ஏற்றுக்கொள்ள முன்வந்தார். அவரது எண்ணப்படி ஞான நூலான திருமந்திரம் இன்று ஆங்கிலத்தில் உலகம் முழுவதும் பரவி வருகிறது. திருமந்திரம் ஆங்கில நூல் வெளியிட்ட ஒரே நாளில் 3000 பிரதிகளும் விற்பனையாகிவிட்டது. நமது ஞான நூல்களுக்கு அயல் நாடுகளில் எவ்வளவு வரவேற்புள்ளது என்பதை அன்று அறிந்து கொள்ள முடிந்தது. இது மட்டுமின்றி பல நாட்களாக மறுபதிப்பில்லாமல் கிடந்த அரும்பெரும் நூலான வேளாள புராணம் நூலுக்கு உரை எழுதுவித்து 12 நாட்களாக கிடைக்காமலிருந்த மாம்பழ கவிச்சிங்க நாவலரின் பிரபந்த திரட்டு எனும் அரிய நூலுக்கு உரை எழுத வைத்து அவற்றை பொள்ளாச்சி NGM கல்லூரியை வெளியிடச் செய்ததும் குறிப்பிடத்தக்க பணியாகும். அருட்செல்வர் தமிழின் மீதும் தமிழ் இசையின் மீதும் மிகுந்த பற்று கொண்டவர். பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தமிழ் இசை என்ற பெயரில் வழங்கி வந்த தமிழ் இசை எப்படியோ கர்நாடக இசை என்று மாறிவிட்டது. இதை போக்க தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்கள் அனைத்திலும் தமிழ் இசை நடத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழ் இசையை வளர்க்க பாடுபட்டார். பன்னிசை செல்வர்களையும் இசைத்துறை விற்பன்னர்களையும் அழைத்து அவர்களின் இனிமையான குரல் இசையின் மூலம் திருமுறை, திருவாசகம், திரு அருட்பா, திருப்புகழ், திவ்ய பிரபந்தம் போன்ற அருளாளர்களின் பாடல்களை இசை நிகழ்ச்சிகளாக ஏற்பாடு செய்து இசைவாணர்களை சிறப்பித்து வந்தார் அருட்செல்வர். கோவையில் பெரும்புலவர் மணியம் மூலம் சங்க இலக்கிய வினை வடிவங்கள் என்ற இலக்கண ஆராய்ச்சி நூலை பெரும் பொருள் செலவில் அருட்செல்வர் அவர்கள் வெளிக்கொணர்ந்தார். தமிழின் மீது மாறாத பற்று கொண்ட அருட்செல்வர் அவர்கள் கொங்கு நாட்டு இலக்கியமான பெருங்கதையின் மீது பற்று கொண்டு பெருங்கதை மாநாட்டினை தம்முடைய மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியில் நடத்தினார். பொள்ளாச்சி NGM கலைக்கல்லூரி மூலம் 30 அருளாளர்களின் வாழ்வியலை 30 ஆசிரியர்கள் மூலம் எழுத வைத்து ஞான பரம்பரை என்ற நூலினை வெளியிட்டார். ரெனன் மார்ட்டின் ஆங்கில இலக்கணம் போல எளிய உரைநடையில் தொல்காப்பிய இலக்கணத்தை எழுத வேண்டும் என்ற பெருவிருப்பில் தொல்காப்பிய இலக்கணத்தை திரு மு ராமலிங்கம் அவர்களை கொண்டு எழுதச் செய்தார் அருட்செல்வரையா. திரு பகீரதன் அவர்கள் அதற்கு உதவினார்கள். இந்த நூலில் ராமலிங்கம் அவர்கள் தொல்காப்பிய நூலில் செய்திருக்கும் சில திருத்தங்களை புலவர் உலகம் ஏற்க தயங்கியது. இதற்காக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 3 கருத்தரங்கை கூட்டினார். புலவர்கள் பல கருத்துக்களை வழங்கினர். தமிழ் தொண்டு செய்வதற்காகவே 1983 ஓம் சக்தி என்ற பத்திரிகையை அருட்செல்வர் அவர்கள் ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து வெளிவரும் இம்மாத பத்திரிகை நம் நாட்டு பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், ஆன்மீகம், சமயம், கல்வி, நாட்டுப்பற்று, தமிழ் வளர்ச்சி ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வெற்றி நடை போட்டு வெளிவருகிறது. இது தவிர தமிழ் காவலர் திரு கி.ஆ.பே. விஸ்வநாதம் அவர்களை தலைவராக கொண்டு தமிழ்நாட்டு தமிழர் பேரவை என்ற இயக்கம் தமிழ் வளர்ச்சிக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. பொருளாளராக இருந்து நிதி அளித்து ஆதரவு தந்த அருட்செல்வர் பேரவையின் சார்பில் தமிழர் பண்பாடு என்ற முத்திங்கள் இதழை தொடங்கினார். படிக்கும் பொழுதே தொழில் நிறுவனங்களில் வேலை செய்யும் காந்திய கல்வி முறையை பொள்ளாச்சியில் இயங்கும் பழனி கவுண்டர் மேல்நிலைப் பள்ளியில் செயல்படுத்தி மத்திய அரசாங்கத்தால் இப்பள்ளி மாதிரி பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது பெற்றுள்ளது. பொள்ளாச்சி நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியிலும் தவத்திரு சாந்தலிங்கர் தமிழ் கல்லூரியிலும் அருட்செல்வர் தலைவராகவும் புரவலராகவும் பொறுப்பேற்று பல்லாண்டுகள் அவற்றை சிறப்புடன் வழிநடத்தி வந்துள்ளார். பொள்ளாச்சி ஜோதிநகரில் அவர் ஆரம்பித்த திருமதி ருக்மிணி அம்மாள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் வழி மெட்ரிக் கல்வியை ஆரம்பிக்க வைத்தவர் அருட்செல்வர் அவர்கள். வசதி குறைந்த தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு கட்டணம் இன்மையும் கட்டண சலுகையும் தந்து ஏராளமான மாணவர்களுக்கு தமிழ் கல்வி தந்தவர் அருட்செல்வர். இவ்வாறே தமிழ் வழியில் விவசாய கல்வி, தமிழ் வழியில் செவிலியர் கல்வி,
தமிழில் பாலிடெக்னிக் பட்டய கல்வி, தமிழில் கால்நடை மருத்துவ கல்வி போன்றவை கற்பிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் உறுதியாக இருந்தார் அருட்செல்வர் அவர்கள். நாட்டின் இன்றைய சூழ்நிலையில் காந்தியடிகளின் கருத்துக்களையும் வள்ளல் பெருமானின் புரட்சிகரமான சிந்தனைகளையும் எவ்வாறு நெறிமுறைப்படுத்துவது என்பதை விளக்குவதற்காக வள்ளலார் மகாத்மா காந்தி விழாவினை அருட்செல்வர் அவர்கள் ஆண்டுதோறும் கொண்டாடி வந்தார்கள். மக்கள் பணியில் ஆன்மீகத்தை இணைத்தவர் காந்தி மகான், ஆன்மீக பணியில் சமுதாய பணியை இணைத்தவர் வள்ளல் பெருமான். இதை கருத்தில் கொண்டு இவ்விருவரையும் இணைத்து விழா எடுத்தவர் அருட்செல்வர். ராமலிங்கர் பணிமன்ற விழாக்களில் கீதை, திருவருட்பா, திருவாசகம் முதலியவற்றிலிருந்து நல்ல கருத்துக்களை மக்கள் மனதில் விதைத்து அவர்களை செம்மைப்படுத்த அறிஞர் பெருமக்களுக்கு வாய்ப்பளித்து உரையாற்ற வைத்தார் அருட்செல்வர். இவ்விழாக்களில் பேசி பெரும் வரவேற்பை பெற்ற கீதாபோதகர் திரு கிரிதாரி பிரசாத்தின் உருக்கமான பிரசங்கங்களை தொகுத்து வெளிவந்த மிக அற்புதமான நூல் கீதை பேருரையாகும். அருட்செல்வர் பதிப்பில் புகழ்பெற்ற நூல்களுள் கீதை பேருரையும் ஒன்றாகும். நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அருட்செல்வருடைய வாழ்வு ஓர் எடுத்துக்காட்டாகும். தமிழ் பணிகள் மட்டுமல்லாமல் நமது சிறவையாதீனத்துடன் இணைந்து பல்வேறு திருக்கோயில் திருப்பணிகளையும் ஆன்மீக பணிகளையும் அருட்செல்வர் செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவற்றையும் சிந்திப்போம். இன்பமே நல்கும் திருவருட்கருணை.